வாங்க, இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காயவுமே நம்ம கிராம்பு ஒரு 2 சின்ன பீஸ் அளவு பட்டை ஒரு கல்பாசி ஒரு ஸ்டார் அனைஸ் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடையே நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நல்லா வதங்கிருந்தாங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடையே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு கூடையே தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, நார்மல் மிளகாய் பொடி இருக்கும் பார்த்தீங்களா அது, பின்ன குழம்பு மிளகாய் பொடி. நம்ம மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததான் நான் வந்து நார்மல் கறி மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கிறாங்க. கரம் மசாலா கிடையாது, கறி மசாலா. இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூடையே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பாருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணது பாருங்க. இந்த மாதிரி வந்த பின்னாடி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ண பின்னாடி நம்ம சிம்மில் வச்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுருவோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில மட்டும் எடுத்து நீங்கள் லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வெந்தால் போதும். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு. நான் இடையில இந்த மாதிரி எடுத்து லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கிறேன். 15 நிமிஷம் வைக்கணும்னு சொல்லியிருந்தேங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் இது வெந்துட்டு இருக்கும்போதே நாம் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் துருவல், அப்புறமா ஒரு 2-3 முந்திரி பருப்பு. நான் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 5 எடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நான் தேங்காய் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, தேங்காயும் முந்திரி பருப்பும் அதை ரெண்டையும் சேர்த்துக்கிறாங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் முந்திரி பருப்பு சேர்க்கவும் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும், நல்லா தேங்காய் சேர்த்த பின்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. தூவிட்டு கலந்து விட்டு அவ்வளோதாங்க. நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.